நம்ம மதுரை மாநகரத்தின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். 10 மாடி 6 லட்சம் அடி தென்னகத்தின் மையப்பகுதி. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே இங்க இருக்கு. எக்கச்சக்க சக்கமாய் உறங்காத மதுரைக்கு உச்சம் தொடும் அறிமுகம் மதுரையின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் சரவணா ஸ்டோர். வணக்கம் மக்களே, நான் உங்க ஜித்து. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எம்பி என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ஜெய் அமர் சிங் டைரக்ட் பண்ண காலேஜ் ரோட் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பேங்கை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க தான் யாரோ இந்த ராபர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அது யாரு? காலேஜ் ரோட். இந்த படத்துல யாராவது நடிச்சிருக்காங்க அப்படின்னா, லிங்கேஷ், அக்ஷய் கமல், பொம்மு லட்சுமி, மோனிகா, கேபிவி, அன்சார், ஆனந்த், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த படத்துடைய டெக்னிக்கல் டீம் பத்தி பார்த்தரலாம். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தலாம். இந்த படத்துடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய அஜய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காரு. இந்த ஹேக்கிங்கில் தெரிஞ்ச ஒரு நபராக இருக்காரு. இந்த படமே ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலேஜ் சுற்றி தான் நடக்கிற ஒரு கதை. ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யதார்த்தமாக போகும்பொழுது பேங்க்கில் வந்து ஒரு கொள்ளையடிக்கிறாங்க, அதை வந்து பார்த்துறாரு. ஒரு குற்றவாளியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துறாரு. ஸோ இதுக்கு ஐ விட்னஸாக இருக்கிறதால அவருக்கு என்னென்ன பிரச்சனைகளாக வந்தது, அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன். உங்களையே விசாரிச்சாங்க. நான் தானே பார்த்த ஒரே ஐ விட்னஸ். அவன் முகம் எனக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசலாம். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு சொல்லணுமே, இந்த படத்துடைய ஒரு ஒரு மூல கருன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்பவே அழகான ஒரு விஷயங்க. அதாவது ஒரு தனி மனிதனுக்கு கல்வின்றது ஒரு தேவை இல்லை, உரிமை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காகவே டேரக்டருக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டுகளும் ஒரு சலிட்டும் கொடுத்துடலாம். ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம், அதை அழகாக பதிவு பண்ணியிருந்தாங்க, அதுக்காகவே ஒரு பெரிய பாராட்டுகள். இரண்டாவது பாசிட்டிவாக பார்த்தது என்ன அப்படின்னா, சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே அழகாக இருந்தது. காலேஜ் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குற ஃப்ரேம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் பசங்க தான், சாதாரணமாக ஒரு ஹாஸ்டல் இல்லாமல் கொஞ்சம் ஒரு லக்ஸுரிஸாக ஒரு பணக்கார வீட்டு பசங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. லைட்டாக இருக்கட்டும், வைக்கிற ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நேர்த்தியாக இருந்தது. இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருந்தது. இந்த படத்தில் பார்த்தா அடுத்த ப்ளஸ் பாயிண்ட்டாக என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நடித்த கதாபாத்திரங்கள் ஒரு சில படங்களை நம்ம பார்த்துருப்போம், ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது ஒருத்தர் கூட புதுசாக இருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கவே இல்லை. ஏன்னா எல்லாருமே அந்த கேரக்டராகவே இருந்தாங்க, ஒரு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தினாங்க. ஒருத்தர் மட்டும் சொல்லவே முடியாது. அந்த ஃப்ரெண்ட்ஸில் இருக்க ஒருத்தங்களாக இருக்கட்டும், இந்த நகைச்சுவைக்கு கேபிஐ அன்சாராக இருக்கட்டும், அவங்க பண்ண எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்தது, நேர்த்தியாகவும் இருந்தது. ஸோ இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்காங்க. ஐ எம் ப்ரோ அருள். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நாங்கள் பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் செகண்ட் ஆஃபில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எமோஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அந்த கிராமத்துலேருந்து வந்து படிச்சிருப்பாங்க இல்லையா, காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ அந்த மாதிரி போய் படித்தவங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். குறிப்பாக அந்த பேங்க்கில் லோனு அலைஞ்சிருப்போம், நீங்களும் அலைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நானும் அலைஞ்சேன். எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு கனெக்டாக இருக்கும். ஸோ இதுவும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அந்த பாசிட்டிவ்ஸ் என்ன இருந்தாலும் நெகட்டிவும் இருக்க தான் செய்யுது. இந்த படத்தில் நாங்கள் நெகட்டிவாக பார்த்தது என்ன அப்படின்னா, இசை கொஞ்சம் இன்னுமே நல்லா இருந்திருக்கலாமோ. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக்னு சொல்லுவாங்க. சாங்ஸும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இன்னும் அழகாக கொடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அந்த ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது தேவையே இல்லையே, மியூசிக்கே இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஃபீல் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை நிறைய இடங்களில் வந்து கொடுத்துட்டே இருந்தது. ஸோ இது இந்த படத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். அடுத்த நெகட்டிவாக பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு போயிருந்தாலும் செகண்ட் ஆஃபில் தான் ஒரு கதையை எந்த அளவுக்கு ரிவீல் பண்ணுற விஷயங்களாக இருக்குது. கதையோட முக்கியமான விஷயமே செகண்ட் ஆஃபில் தான் இருக்குன்னு, அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயுமே இன்னும் பூத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், இன்னும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா எழுதியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த பசங்களோட காலேஜ் லைஃப், லவ் அப்படி மட்டுமே போகாமல் அந்த செகண்ட் ஆஃபில் நீங்கள் கொடுத்துருந்தீங்களா அந்த எமோஷனல் விஷயங்கள்லாம் அப்படியே ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயும் தூவி விட்டுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. வழக்கமாக நம்ம சில இடங்களில் பார்க்கக்கூடிய அந்த லவ் சீக்வன்ஸு அப்படி அந்த புக்கு கீழே விழுகிறது, ஹீரோ ஹீரோயின் பார்த்துக்குவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு லவ் வரும், பார்த்துட்டோம்ல எவ்வளோ படங்களை பார்த்துட்டோம், அது இதுலேயும் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ இது இந்த படத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். நீ பார்த்தேன்னு சொன்னது இவன் தானா சார்? இவனே தான் சார். அண்ட் ஓவராலாக பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் தாண்டி நான் வந்து ஒரு பிளாங்காக போய் பார்த்தேங்க. காலேஜ் ரோடுன்னு இருக்கே, சரி ஒரு காலேஜ் லவ் இருக்கும், நம்ம பழைய மெமரிஸ்லாம் ஞாபகப்படுத்தும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம உட்காந்து போய் பார்த்தோம். பட் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு எஜுகேஷனை பற்றி ஒரு அது சீரியஸான ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, உங்களுக்கும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நான் நம்புகிறேன். நீங்கள் ஒருவேளை படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அண்டில் தென், பாய் ஃப்ரம் யுவர்ஸ் விஜய் ஜித்து. டாடா, பாய் பாய். நம்ம மதுரை மாநகரத்தின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். 10 மாடி
6,00,000 அடி தென்னகத்தின் மையப்பகுதி. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே இங்க இருக்கு. எக்கச்சக்க சக்கமாய் உறங்காத மதுரைக்கு உச்சம் தொடும் அறிமுகம். மதுரையின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர். சூப்பர் சரவணா ஸ்டோர்.